கோயில் குளம் காமன் ஏரியா டா ரகு. சிட்டியில எப்படி ஒரு இடம்? சான்ஸே இல்ல. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கூட அங்கதான் இருந்தாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்பா உன் பேரண்ட்ஸ் கிட்ட சாரி சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா உன்கிட்ட நானே பேசி ஒன்னும் பேச வேண்டாம். அங்கிள், நான் உங்ககிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணனா? எங்க அப்பா அம்மா ஏதாவது டிமாண்ட் பண்ணலா? ஸோ நான் உங்ககிட்ட சொன்னது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதையே நீங்க மதிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரகு, எதை பத்திடா சொல்ற ரகு? சாரி சார், எங்கள்கிட்ட எதையுமே சொல்லாம கூட்டு வந்துட்டோம். நான் என் ட்ரீம் வெட்டிங் பத்திலாம் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதை பத்தி மீரா அப்பா கிட்டயும் சொன்னேன். என்ன இவன் எப்ப இவனோட ட்ரீம் வெட்டிங் பத்திலாம் நம்ம கிட்ட பேசினா? நம்ம கிட்ட எப்படியே அவன் பேசியிருக்கான்? நான் சொன்னேன்ல, இந்த கல்யாணம் ஏதோ ஒரு மண்டபத்தில் சிட்டியில் நடக்கக்கூடாதுன்னு. மீராவோட குலதெய்வம் கோவில் இருக்கிற கிராமத்தில் பச்சை பசேர்னு இருக்கணும், குளம் இருக்கணும், இது மாதிரி அமைதியான கிராமத்தில் தான் நடக்கணும்னு எத்தனை தடவை சொன்னேன்? முதல்ல மண்டபத்தை கேன்சல் பண்ணுங்க. மன்னிச்சிடுங்க. Thank you so much, Raghu. உன்னால தான் எங்க அப்பா மானமே. I love you, Raghu. மாப்பிள்ள கேத்துனா என்ன? இப்போ அது புரிஞ்சுதா? ஆனாலும் உங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம்டா. எவ்வளவு தடவை சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல, மாப்பிள்ளை வீடுன்னா இப்படிதான் டெரரா இருக்கணும்னு ரொம்ப வருஷமா ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஏய் பூஷா, ஒரு கையில சொல்ல வரம் பாரு. அதுக்கு என்ன இந்த கணத்துல அது முத்தம் கொடுங்க பூஷா. கண்ட கண்ட இன்ஃபெக்ஷன் வந்து தொலைக்க போறது. ஷூவை வாஷ் பண்ணு. கேவலண்டா ரகு, நீ மாப்பிள்ளையான உன்னை ரொம்ப மாறிட்ட. ரகு பாவண்டா, அந்த மனுஷன் எங்கடா போவர் இப்படி ஒரு மண்டபத்துக்கு? மீரா திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, நல்லா வாங்கி கட்டிக்கோ. Thank you.
birthday, Mira. And thanks. Finally, and our friend request accept on it. I should say thanks. I'm lucky to be your friend. Hey, or a friend could have closer to the law, okay? Cutting a poor work, okay? Now, hey, don't up in it. But one of the command, I'll. Hey, Mira. Hey, hey. You're not saying that. Okay. Good luck. Careful. Give it to me. Illa illa na. Last day. Okay. Meet le yaro illa. Kaanchi puram irukanga nu sonniye. Meet le yaro illa Raghu. Relax. Shush. Yaro illa na meet le edhuku ragasiyam pesu. Tashu. Tashu. Okay. Kattar. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். நான் கிளம்புறேன். அம்மா, கல்யாணத்துக்கு என்ன ஒரு மாசம் தான் இருக்கு. சொல்ல என்ன அவசரம்? இட்ஸ் ஓகே, வி வில் ஸ்டாப். ஓகே. பாய். Technically speaking, யாருக்கும் தெரிய போறது இல்ல. எனிவே நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணல. ஒரு விதத்துல நம்ம ஆல்மோஸ்ட் கல்யாணம் பண்ண மாதிரி தானே. இப்பெல்லாம் நிறைய பேர் காலேஜ்லயே நம்ம அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணலையே. Of course not. பண்ணல. சிச்சி. நீ? ஏய், நான் சாச்சா. சாமி மண்டையிலேயே குற்றாருடா. என்னடா பெர்ஃபெக்ட் மாப்பிள்ள, பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ், அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் இவ்வளோ சந்தோஷம்னு நினைக்கும் போது அப்போ ஜஸ்ட் தென் எங்க கதையில மேஜர் ட்விஸ்ட். ரகு குட் நாட் ஸ்டாண்ட் அப். இல்லை, நான் படிச்சிருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஆகாத. ரகு ப்ளீஸ். இட்ஸ் ஓகேம்மா,
Don't worry. Raghu. Raghu, just listen to me. 5 minutes, please. Okay. Hello? Oh, sorry. Thanks. 5 minutes in a sauna. Just... temporary. You know what? Maybe you're more 1 hour kachi thirumba try panni venala. Time vera aidthu ennala mudiyum innikku dhaan ipdi oru maadhi. Calm down ma. Actually onnume aagala la. Nee soda edha kudikiriya? Coffee, hot chocolate, boost, lime tea? கிச்சன்ல இருக்கா? நான் பை தி வே காஃபி நல்லா போடுவேன். சுகர் எங்க இருக்கு? நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, நம்ம சாஃப்ட்வேர் சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால மார்க்கெட்ல நம்ம ஷேர் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு, ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு போச்சு. ஹலோ மீரா, நீங்களே பாக்குறீங்க. இப்ப சரியா இருக்கா? 2012 இஸ் இட் வர்க்கிங் ஃபைன் நவ? பாதி கூட செகண்ட் குவார்டர்ல அச்சீவ் பண்ணல. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். இதுக்கப்புறம் பிரேக் வரும், பிரேக்ல கூப்பிடுறேன். பிரேக்ல கூப்பிடாத, பிரேக்ல செக் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். பை. மிஸ்டர் ரகு, கொஞ்சம் பிசினஸையும் பார்க்கலாமா? சாரி சார். காய்ஸ், லெட்ஸ் கெட் சீரியஸ். கொஞ்சம் எல்லாரும் வேலையை பார்ப்போம். நீங்க என்ன as usual கேம்ஸ் விளையாடுறீங்களா? இந்த நேரத்தில் போய் இப்படி ஹேங் ஆகிட்டு பார்க்கறேன் சார். 1 minute சார். ஓகே. ஹலோ, சாரி பிரேக்ல கூப்பிட முடியலம்மா, சிஸ்டம் டவுனாக இருக்கு. ஐம் நாட் ஏபிள் டு கெட் இட் அப் அண்ட் ரன்னிங். நான் வேலை செய்யல, இந்த கம்ப்யூட்டரை சொன்னேன். அதுவும் தான், நான் அப்புறம் கூப்பிடுறேனே, ப்ளீஸ். பை. என்னாச்சு? ப்ராப்ளம் இருக்கா? நான் இப்போதைக்கு ஒன்றும் சரி பண்ண முடியல சார். ஏதாவது பண்ணுங்கயா. ஒரு 5 minutes கொடுங்க சார், ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். யா, திருப்பி செக் பண்ணியா? டேய், நீ சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணியா? சயின்டிஃபிக்கானா? பண்ணிருக்க மாட்டேன், இரு. டபர். டேய் டேய் டேய், சீ, என்னடா இது கருமம்? டேய், ஆஹா, டேய், எங்க இருந்து புடிச்ச இந்த லிங்கலா? செம்மையா இருக்கடா. டேய், இவனுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் தாண்டே. இவனுக்கு வச்சு அரைஞ்ச என்ன தெரியுமா? இதெல்லாம் தனியா இருக்கும்போது நானும் பாப்பேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பாக்குறது ஒரு டீசன்சி இல்ல? ஆமா, சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கார்ல போய் பாக்கலாம். சரி வா, போலாம். டேய் டேய், லிங்க்ல அம்ச்சு வைடா ப்ளீஸ் டா. கரும். Hi everyone. Hi. Hi. Reception ku super ana idea. Enoda college rock band koopidala. Enna da rock band? Modern ah irukum pa, kelungala. Ayyo, we just seem to fit. Loose ara nee. Aavi edukla pidikuma da. Aavi enga? Rocking nalla irukra. அப்படி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கண்ணு குத்த வேண்டியதானே, அதுக்குன்னு
சரி அதை விடு. எப்படி விடுறது? இல்ல இல்ல நான் இதை எப்படியாவது சால்வ் பண்ணிடுறேன். ஓகே நீ என்ன நம்பு. சாரி ஐ டிட்ன்ட் மீன் டு. இட்ஸ் ஓகே ரகு, வீல் ஃபைண்ட் அ வே. நான் ஒரு டாக்டர் நம்பர் கொடுத்தேனே, பேசுனியா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா. ரெண்டு வாரம் வெயிட் லிஸ்டான். டெஸ்ட் கொடுக்கவே அடுத்த வாரம் தான் போக முடியுமா? 25 நாள்ல என் கல்யாணம்டா. இட்ஸ் ஆல் டூ லேட். டே கௌதம், நான் ஒரு சூப்பர் இடம் சொல்றேன்டா. நாளைக்கு அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இந்த இந்தியன் மெத்தட் தான்டா பெஸ்ட். இந்த வெஸ்ட். ஹலோ டேய், பாரு கட் அடிச்சல என்ன இங்கேமா. டேய் சும்மா சொன்னடா, ஏன்ல டென்ஷன் ஆற? உங்க ஜாதகத்தை பார்த்து நான் கணிச்சது என்னன்னா, ராகு 9வது இடத்துல சப்படமிட்டு உட்கார்ந்து இருக்கிறதால சனி ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த மஞ்சள் நிற கல்ல இடதுகை ஆள்காட்டி விரல போடணும். இது விலை ரொம்ப கம்மி தான், 20,000 ரூபாய். சனி ஆக்டிவேட் ஆனதால இப்ப செவ்வாய் இன்னும் வீரியமா உங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். அவனை ஆக்டிவேட் பண்ணம்னா, பச்சையா சொல்லணும்னா மரகத பச்சை, இந்த கல்ல வலதுகை சுண்டு விரல போடணும். இதுவும் விலை கம்மி தான், 30,000 ரூபாய். இது போக தந்திர எந்திரம், காரிய சித்தி எந்திரம், இதை வீட்டில் வச்சு வழிபட்டு 4 சனிக்கிழமை தவறாம கன்னியாகுமரிக்கு கிழக்கால இருக்கிற செந்தியானந்தாள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் கன்னத்தில் பலமா போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு நம்பிக்கைனா என்ன அடிக்கிற? பாவம் குழந்தை கண்ணை செவந்து போச்சு. இதெல்லாம் ஒரு ஐடியா விட தேன, வெள்ளாகாரம் மாதிரி சயின்டிஃபிக்கா யோசிக்கணும்டா. இப்ப நான் கூட்டு போறேன் பாரு. அன்பர்களே, சிறு வயதில் நரம்பு தளர்ச்சி, விந்து வெளியேறுதல், ஸ்வப்னஸ்கலிதம் போன்ற வியாதிகளை பரம்பரை பரம்பரையாக குணப்படுத்தி வருகின்ற தவராசா பரம்பரையில் 28வது வாரிசான நான் ரோஷன் தவராசா வருகின்ற 27-28 தேதிகளில் குரோம்பேட்டையில் உள்ள என்னராஜ்மா விஜி லாஜில் அன்பர்களை சந்திக்க தயாராக உள்ளேன். அனைவரும் வருக, நலம் பெறுக. இதுல யாருக்கு பிரச்சனை? பிரச்சனைய தைரியமா ஒத்துக்கிறது தான் மருத்துவத்துல முதல் மருந்து. தூக்குங்க, கைய தூக்கு தம்பி. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நீங்கெல்லாம் தூக்குங்க. நரம்பு தளர்ச்சி. உங்க ஃப்ரெண்டு பலான படங்கள் நிறைய பாப்பாரோ? தம்பி, பலான படங்கள் பார்த்தேன்னா உன் எனர்ஜி பூரா ஏங்க, 2 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கோம். டாக்டர் பார்க்க முடியுமா முடியாதா? டாக்டர் சர்ஜரியில இருப்பாரு சார், அந்த நர்ஸ் கிட்ட கேளுங்க. சிஸ்டர், சிஸ்டர் ஒரு நிமிஷம், டாக்டர் கமலேஷ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும் சார். வெயிட் பண்ணுங்க சார். ஏங்க 2 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கோங்க. காலையிலே எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு, 8,000 ரூபாய் ஃபீஸும் கட்டியாச்சு. இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? சார், உங்களை மாதிரி தான் எல்லா பேஷண்ட்டும் வெயிட் பண்றாங்க. டாக்டருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா ரிசப்ஷன்ல போய் கேளுங்க சார். பிளாக்கிங் அமௌண்ட் 1,000 ரூபீஸ் பே பண்ணிடுங்க சார். என்னடா விளையாடுறாங்கடா, மாத்தி மாத்தி கை காமிச்சிட்டு இருக்காங்க. உலகத்துல வேற டாக்டரே இல்ல, நான் கிளம்புறேன்டா. ஏய் மச்சான் மச்சான், நீ கார்ல போய் ரிலாக்ஸ் பண்ணு, நான் பாத்துக்க. ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஹாட் டெம்பர்ட். அடுத்த வாரம் கல்யாணம். ஓ அப்படியா? அப்பாயின்ட்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ட்ரை பண்றோம். தேங்க் யூ.
இன்னும் ரெண்டு வாரத்துல உனக்கு டாக்டர் மீட்டிங்டா. எப்படிடா? அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் தான். ஓ, பை தி வே, ஒரு வெட்டிங் கார்ட் குறையும் உன்னோட ஸ்டாக்ல இருந்து. கார்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய், டாக்டர் மீட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சும்மா விடுவோமா? ஒரு வாரமா பார்த்து இந்த ஆண் வர்க்கமே ஒரே மாதிரி தான். என்ன சொல்ற? என்ன மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி எப்படி தொட பார்த்துருப்ப, இப்படி இப்படி வாசப்பட்டுப்ப, அதுக்கு நீ கொஞ்சிருக்க. என்ன உளறுமா நீ? ப்ளீஸ் மீரா, நீ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அம்மா ஒன்றும் தப்பு இல்லைடா, ஆனா ஐசி மட்டும் கூடாது. ஐசினா இன்டர்கோர்ஸ்? யூ அம்மா, அது மட்டும் நடக்காது, நடக்கவே முடியாது. போருமா? சமத்து அதான் என் பொண்ணுங்கிறது. குட் கர்ல். இன்னும் 20 நாள்ல கல்யாணம்னு இருக்கும் போதே எனக்கு இப்படி ஒரு நிலைமையான ஒருத்தர் எழுதியிருக்க, அவருக்கு சொல்யூஷனே இல்லையா டாக்டர்? மச்சி, நம்ம மேட்டர் டிவில வந்திருக்குடா. சொல்யூஷன் இல்லேன்னா ஒண்ணும் கிடையாது. நீ தான் எழுதுனியா? அதுவாட முக்கியம் போ, சொல்யூஷனை கேட்கறது சும்மா இருக்குடா. இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள்மா. என்ன பண்ணனும்னா, பாப்போம். சாரி மச்சி, நீ வேணா படுத்துங்க, நாங்க பாக்குறோம். குடுப்படா நீங்களா? நீங்க தான இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, எதுக்கு கேன்சல் பண்றீங்க? யாரு கேட்டுங்க உங்க டாக்டர் ஸ்வீடன் எல்லாம் போறாரு? அங்க எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸா இருந்தா எனக்கு என்ன, நான் இங்க. சரி, எப்ப வருவாரு? அன்னைக்காவது கேன்சல் பண்ணாம பாப்பாரா? மேபியா. ஹலோ, 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 நீங்க இப்போ ரீசெண்டா ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா டாக்டர், என் கம்பெனிக்காக ஒரு கார்ப்பரேட் லீக்ல போன மாசம் விளையாடினேன். அப்போ அப்டமல்ல படுற மாதிரி ஏதாவது சீரியஸா இன்ஜுரி ஆச்சா?
ஆமா டாக்டர். ஆ அதான். அண்ணா டாக்டர், நான் பவுலிங் தானே போட்டேன். அந்த பேட்ஸ்மேனோட சாபமா இருக்குமோ? இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல மகாபாரத்துல பாத்தீங்கன்னா பாண்டு கடிச்ச சாபத்தினால்தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? டேய் கபீர், டேய் முஷ்டியா டாக்டர், எனக்கு ஒரு டவுட் டாக்டர். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர். ஆமா டாக்டர். ஆமா டாக்டர். ஏண்டா அந்த டாக்டர் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ சொல்லுடா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி அவர் வந்து யூ ஹேவ் அ சீரியஸ் கேஸ் ஆஃப் போட்ட கேஸ் னு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கா? இதெல்லாம் ஒன் பாத்ரூம் போறதுக்கே பயமா இருக்கு. Well, for all that you know, it might be because of your genes டா. சிறுபால அடிப்பேன். எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தா நான் எப்படி இப்ப உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? ஓ இல்லடா, I meant your jeans pant, you know. நம்ம ஊர் சூடுக்கு நீ டைட்டா ஜீன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். போட்டுங்க. என்னடா கொஞ்ச நாளாக சுரத்தே இல்லாமல் இருக்க? எனி ப்ராப்ளம் வித் மீதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. ஏய், நீ வேற யாரை வேணா ஏமாத்தலாம். நான் உன் தாத்தாடா. ஏன், ஒன்றும் பிடிக்கலையா? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ஏய், நீ வேற சும்மா இருக்க தாத்தா. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல எதையாவது போட்டு யோசிச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா என் கண்டிஷன்? இல்லை என்ன என் கண்டிஷன் கேட்குறேன். தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ, தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாரும் சொல்கிறான். என்ன பேக்கிங் அண்ட் ஃபார்வேர்டிங் பண்ணுறதுலையே இருக்கல. ஏன், உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு இருந்தால் நீயே அடித்து கொண்டுடுவிய? நான் ரகு, என்னை பற்றி கவலைப்படாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். இது உன்னுடைய கல்யாணம். என்னாச்சு? என்ன பயந்துட்டியா? எப்படி என் நடிப்பு? ஏய், உங்கள் பீட்ஸா ஜெனரேஷனை விட எங்கள் கேழ்வரகு ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமாம், உங்கள் ஜெனரேஷனுக்கு ஏதோ பிரச்சனையாமே. கேள்விப்பட்டேன், பார்த்துக்கோ. என்னாச்சு? இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. நான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையில உன்னை உள்ள இழுக்கிறது சரியில்லைன்னு படுறது. என்ன சொல்ற? உனக்கு என்ன சில மாசமா தான் தெரியும். ஒருவேளை எனக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீ வேற அதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும். என்ன உளர்ற? பேசாம அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மீரா. பழைய நான் ஏத்துக்கிறேன். அப்கோர்ஸ் வேற ஏதாவது ரீசன் தான் சொல்லணும். நீ எந்த பிரச்சனையும் இல்லாத வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ண. என்ன லூஸ் மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போயிருந்தா நீ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன பேசுற நீ? I thought we were in love. Facebook-ல மீட் பண்றதுக்கு பதிலா மேட்ரிமோனி சைட்ல மீட் பண்ணோம், அவ்வளவுதானே? உனக்கு என்ன? What do you think? அதெல்லாம் ஓகே. ஆனா ரியாலிட்டி? என்ன ரியாலிட்டி? இப்போ என்ன ஆச்சு? சரி ஓகே. Let's assume you're important. Hey. Just for an assumption, okay? So what? அதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? அது இல்லாம பியூரா வாழ முடியாதா? முனிவரலா இருந்திருக்கான்னு படிச்சிருக்கோமே, அப்படியே இருந்துட்டு போறோம். என்ன தப்பு ரகு? Actually, you know, let's make history, Raghu. You know what? Sex is the biggest hyped lie in the whole world. I don't need it. I can live without it. And I can. பேசு. மீரா, நிஜமா தான் சொல்றியா? இல்லடா,
இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணி சரி பண்ணுடா ப்ளீஸ். அண்ட் மேரேஜில் கால் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லாதடா. என்ன வரமாட்டேன். கோல்ட் காஃபியா ஹாட் காஃபியா எது பிடிக்கும்?